எப்படி பண்ணலாமா இல்ல அப்படி பண்ணலாமா என்ன பண்ணலாம் ஏ லக்கி ஏய் யார்பாடி ஏய் ஜம்பா ஹாய் எப்படி இருக்க நல்லாவே இல்ல நானே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது போர் அடிக்குதா நானே சொல்லானே எனக்கும் அதேதான் உனக்கும் போர் அடிக்குதா நீ ஒரு நல்ல ஐடியா சொல்வேன்டா நான் உன்கிட்ட வந்தேன் சரி அப்ப பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா கேமா ஆமா ஆ எவ்ளோலாம் அண்ணா என்ன கேம் விளையாடுறது என்ன கேம் விளையாடுறது ஃபுட்பால் விளையாடலாமா ஃபுட்பால் அது இப்படி இப்படி போய் உதைப்பாங்களா அதானே ஆமா 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 அதேதான் ஆனா அது வேணாம் அது எனக்கு தெரியாதே ஐயோ கிரீட் விளையாடலாமா சூப்பர் ஐடியா அதாவது இப்படி பிடிச்சி அடிப்பாங்களா ஆமா 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 அதே கேம் தான் ஆனா நான் தான் பேட்டிங் பண்ணுவேன் இல்ல அப்படி இல்ல நான் தான் பேட்டிங் பண்ணுவேன் நீ பேட்டிங் பண்ணுவியா அதெல்லாம் முடியாது நான் தான் பேட்டிங் பண்ணுவேன் நாம இப்படியே பேசிட்டு இருந்தா அடம் பிடிச்சிட்டு தான் இருப்போம் நம்ம கிரவுண்டுக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாமா ஃப்ரெண்ட்ஸ் கூடயா சரி ஓகே போலாம் ஆமா அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் கிரிக்கெட் விளையாட போறோமே ஏ லக்கி சொல்லு ஜம்பு வானத்தை பாத்தியா என்னது வானம் வர மாதிரி இருக்கு ஆமா ஆமா சீக்கிரமா ஓடிடலாம் சரி சரி போ ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடலாம் ஐயோ ஏய் லக்கி பாத்தியா மழை வந்துருச்சு மழை ஐயோ வானெல்லாம் நனையுதுரா ஆமாடா நல்ல வேலை எனக்கு வாழை இல்ல வாழை இல்லையா ஏய் பாரு உன் மூக்கல நனையுதுரா நல்ல வேலை இந்த ஆலமரம் பாரு என் வாழெல்லாம் நனைஞ்சு போச்சு கண்ணு தெரிய முடியாது சரியா இல்லன்னா எங்க நம்மளே தள்ளி விட்டுருவோம் ஆமா 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 புடிச்சுக்கலாம் ஏ புடி 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 ஏ லியோ 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 இறா ஐயோ ஐயோ யார் அது ஏய் என்னை கடத்திட்டாங்க 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 ஏ கடத்திடா ஏய் உன்னை கடத்தலலடா உன்னை யாரும் கடத்தல ஓ லக்கி ஜம்போ நீங்களா ஆமா ஆமா நாங்கதா நான் மலை பேஞ்சிச்சுன்னு ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருந்தேன் எங்க போற நீ இவ்வளவு வேகமா அந்த ப்ளே கிரவுண்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கேன் ப்ளே கிரவுண்டுக்கா நாங்களும் அங்கதான் போலான்னு வந்தோம் இந்த மலை வந்தது எல்லாத்தையும் கெடுத்துருச்சு இந்த மலையை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல இந்த மலை பெய்யாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஐயோ என் வாழெல்லாம் நடந்துருச்சு எல்லாம் நடந்துருச்சு என்ன ஏசப்பா மலையை படைக்கலன்னா நல்லா இருந்திருக்குமா அட எல்லாம் நாரி போயிருக்கும் நாரி போயிருக்குமா எப்படி தெரியுமா எப்படி மரம் செடி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் மழை இல்லாம செத்து போகும் வாடி போயிரும் இந்த பூமியே சூடாயிரும் குளோபல் வார்மிங் ஏற்படும் என்னன்னா வாந்தி வரும் குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் அப்படினா அதாவது இந்த உலகம் சூடாயிரும் ஒருவேளை ஏசப்பா இந்த மலைய படைக்கலனா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் சொல்றேன் கேளுங்க முதல்ல ஆறுகள் ஏரிகள் அணைகள் இதெல்லாம் ட்ரை ஆயிரும் இதனால மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சீக்கிரமாவே எலக்ட்ரிசிட்டியும் இல்லாம போயிடும் ஏன்னா நிறைய இடத்துல தண்ணீரால தான் எலக்ட்ரிசிட்டியே தயாரிக்கிறாங்க மழை பெய்யாதனால நம்ம விவசாயிகளுக்கும் பிரச்சனை வரும் எப்படின்னா பயிர்கள் மழை இல்லாம வளராது இதனால சாப்பாடு கிடைக்காம போகலாம் மழை இல்லனா காடுகளும் அழிஞ்சிரும் தண்ணீர் இல்லாம மரங்கள் செத்து போகும் காட்டை நம்பி வாழ்ற மிருக ஜீவன்களும் சாப்பாடு இல்லாம செத்து போகும் மழை பெய்யாதனால தண்ணி முக்கியமான பொருளா மாறிடும் இதனால தண்ணிக்காக நமக்குள்ளேயே சண்டைகள் வரும் கொஞ்ச வருஷத்திலேயே எல்லாமே அழிஞ்சு போயிரும் இந்த பூமி வீனஸ் மாதிரி உயிர் வாழ தகுதி இல்லாத பிளானட்டா மாறிடும் பாத்தீங்களா இதுதான் நடக்கும்
ஒருவேளை ஏசப்பா மழைய பெய்ய பண்ணலனா எவ்வளவு விபரீதம் ஆகும்னு பாத்தீங்களா? ஆமா லியோ, இவ்வளவு பிரச்சனை இருக்கா? ஆமா, அதனாலதான் சொன்னேன் ஏசப்பா மழைய பெய்ய பண்றது நல்லது. அப்படியா? சென்னையில மழை பெய்ய போதா லியோ? சென்னையில நிறைய தண்ணி வருது, நிறைய வீடெல்லாம் பிளஸ் ஃபுளோர் வரைக்கும் போயிருது, அத சொல்றியா? ஆமா ஆமா ஆமா, ஒரே பயமா இருக்கு. அப்படியே உன் வீடு எங்க இருக்குது? அதனால இந்த தடவை அந்த மாதிரி எந்த சேதமும் ஏற்படாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால கவலைப்பட வேணாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, மழை நீரை சேகரிக்கணும், தண்ணீரை பாதுகாக்கணும். குட்டீஸ், நீங்களும் கூட தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓ, நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? சரி லக்கி, ஜம்போ, நம்ம போலாமா? போலாம் போலாம். எங்க வீட்டுக்கு போலாம்? எங்க வீட்டுக்கு போலாம்? உங்க வீடா? அவங்க வீடு வந்து ரெட் அலர்ட் குடுத்துட்டாங்க, அங்க அங்க போக வேணாம். அப்ப நம்ம எங்க போறது? லக்கி வீட்டுக்கு போயிடலாமா? அந்த வீட்டுக்கா? சரி ஓகே போலாம்.